ஆய் காய்ஸ் சிங்கி வந்து மதுரை ஜம் ஜாம் டெக்ஸ்டைல்தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் வேறு விதமான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அட்ரஸ் கேட்டுருந்தீங்க கான்டெக்ட் நம்பர் கேட்டிருந்தீங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லாம் வெளியூர்லேருந்து பார்த்து மெட்ராஸ் தான் சொல்லியிருந்தீங்க தேங்க்ஸ் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு அது ஃபர்ஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எனக்கே ஃபஸ்ட் டைம் கிடைக்கல நெக்ஸ்ட் டைம் எனக்கே கிடச்சிச்சு ஷாப்பிங்ல நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ வந்து நம்ம ஷாப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் பாருங்கள் கூட்டம் மேலே இனி போக போக பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி சாரி கலெக்ஷன் குமிஞ்சு கிடக்கு அது வந்து கலெக்ஷன் வந்து இன்றைக்கி இருக்குன்னு நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க அவங்க எப்போ சொல்கிறாங்களோ மேலே ஓனர் சொல்கிறாரோ அப்போ எடுத்து வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி பண்டர் பண்டலாக கீழே இறக்கிடுவாங்க நம்மளும் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கு வந்தாலும் அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு இப்போ கலெக்ஷன்லாம் பார்க்கலாங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் எனக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும் சாரியே கிடைக்கல வீடியோ ஷூட் பண்ணுற வேலையிலேருந்தே நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் விவரமாக விசார எங்கள் ஹஸ்பண்டு காட்டுறதெல்லாம் எடுத்துருப்பா சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எடுத்துட்டேன் இப்போ ஒரு கலெக்ஷன் பார்க்க நூற்றி பத்து ரூபா தான் அவ்வளோ ஒரு அழகு ப்ளூ ப்ளஸ் ரெட் காம்பினேஷன் கோல்டனில் கலர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறப்ப நல்ல ஒரு ரிச் ஹீரோயின் லுக்கு இருக்கு பார்த்தீங்களா ராயல் லுக்குன்னு சொல்லுவோம் அவ்வளோ அழகாக இருக்குது சைனிங்கான க்ளோத்து நூற்றி பத்து ரூபான்னு சொல்லவே இங்கே பாருங்கள் நம்ம ரன்னிங்கில் ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த அஜந்தா புழுக்கு நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க சூப்பர் கலெக்ஷன் சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைனிங் வர சாரீ தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா க்ரீன் வித் பேண்டா மாதிரி தெரியும் ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் கலர் தான் ஏன்னா டபுள் சைடிங் கலர் இல்லையா அதனால் இது நூற்றி பத்து ரூபா தான் இது சாரீ கலர் பேண்டா கலர் மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கனா க்ரீன் கலரில் இருக்கும் நிறைய பேர் சாரி கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க நானும் ஒன் வீக் முடிச்சு நெக்ஸ்ட் வீக் போய் பார்த்தீங்க கண்டிப்பாக எனக்கும் கிடச்சி அதேமாரி உங்களுக்கு சான்ஸ் இருக்கும் கிடைக்கிது அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது சொல்லவே நான் நானே இதில் இப்போ காட்டு வாங்க பாருங்க எவ்வளோ சாரி வாங்கியிருக்கேன் சொன்னால் நிறைய நிறைய வியூவர்ஸ் என்னை மீட் பண்ணாங்க ரொம்ப ஹேப்பி ஆகிட்டு அவ்வளோ விரும்பி இந்த சாரி கலெக்ஷன் பார்த்து வந்து வாங்கினாங்கன்னு சொன்னாங்க சாரி நல்லா இருக்குது சொன்னாங்க அவங்க அதான் வந்து வாங்கினோம்னு சொன்னாங்க நிறையவே எடுத்து வந்து பக்கத்துலேயே வச்சு வீட்டில் விற்கிறதுக்காண்டி வாங்கிட்டு போனாங்க இப்போ பார்க்க பார்த்தீங்கன்னா பேரட் க்ரீன் கலரில் பார்த்தீங்க ரெட் கலர் கொடுத்துருக்காங்க நல்லா சுங்கம் வச்சிருக்கேன் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது க்ரீன் கலர் பாருங்கள் பேரட் க்ரீனில் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா அந்த சுங்கம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹேங்க் ஆகுங்கிற மாதிரி இருக்கும் நல்லா நம்ம சடை போடுறோம் பார்த்தீங்கன்னா நீளம் அந்த மாதிரி ஹேங்க் ஆகு மாதிரி இருக்குது இது வந்து நூற்றி பத்து ரூபானா பரவாயில்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரேட் காட்டுறாங்க சூப்பராக இருக்கு இந்த பொண்ணும் பரவாயில்ல சலிக்காமல் நான் கேக்கலாம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க அவ்வளோ ரசிலையும் அவ்வளோ இந்த டயத்துலேயும் முகம் சுலிக்காமல் நல்லா எடுத்து காட்டினாங்க நிறைய பேர் இதை பார்த்து விரும்பி வாங்கினாங்க ஏன்னா கலர்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு போய் எல்லா வீவசிங்க தான் இருந்தாங்க ஏன்னா கலர்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு இது பார்த்துருப்பீங்க சாரி எவ்வளோ அழகாக இருக்குது கிரீன் கலர்னு சொல்லிட்டு நான் சொன்ன தான் கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் சொல்லி காட்டாக காட்ட வாங்கிட்டே இருக்காங்க டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போய்ட்டு அங்கே பில் போட்டு அவ்வளோ கூட்டம் கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ கலர் இருக்குண்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கனாக்கா ஜேஸ்மின் சில்க் சொல்லுவாங்க ஜேஸ்மின் சில்க்ஸ் ஆயில் சொல்லலாம் பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்க தேன் கலரில் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இப்போ கோல்டன் கலரில் பார்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ரிச்சாக இருக்கும் நூற்றி பத்து ரூபான்னா பரவாயில்லன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது சைனிங்க அந்த சில்க் சாரி சொல்லிவிட்டு அவ்வளோ அழகு இதில் வந்து கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா நம்மளுக்கு போகிறப்ப என்ன கலர் இருக்கும் அந்த கலர் தான் கிடைக்கும் அவங்களுக்கே தெரியாது இந்த ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கு அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது கேட்டாக்கு மேடம் எப்போ மேலேருந்து ஓப்பன் பண்ணில் இறக்கி போடுங்கன்றாங்கன்னா அப்போ ஆஃபர் போட்டோம் முடியுன்னு சொன்னாங்க இது கோல்டன் கலரில் ப்ளவுஸு இப்போ எப்படினு சொல்லி செக்குடு மாடலில் ஃபுல்லாக கோல்டு நல்லா ரிச்சாக இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எம்போசிங் சொல்லணும் அந்த மாதிரி கலர் இருக்கும் டிசைன் பார்த்தா கோல்டன் கலரில் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ப்ளவுஸ் ஒரு மீட்டுங்க எல்லா சைஸுக்கும் வரும் நம்ம வெயிட்டாக இருக்கும் வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெரூன் கலரை பார்க்க போகிறோம் அதே ஜாஸ்மின் சில்க் சாரி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க எவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லி நான் கட் பண்ணிவிட்டேன் கேமராவே கட் பண்ணிடுவேன் பாருங்களேன் ஏன்னா சாரி வந்து அவ்வளோ இதாக இருக்குது நிறைய பேர் இப்போ நீங்கள் நிறைய கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா அதனால நான் அதை சொல்கிறேன் நான் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது கூட்டம் அந்த வீடியோ போட்டப்போ பார்த்துட்டு நிறைய பேர் வண்ட வந்தனே ஹண்ட்ரட் ரொம்ப சாரி கலெக்ட் தான் கேட்குறாங்க இந்த நான் ஷூட் பண்ணிட்டுருப்பேன் இப்போ ஒரு அள்ளிட்டு வருவாங்க பாருங்களேன் எனக்கே தெரியாது நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு நீங்களே பாருங்கள் எனக்கே தெரியாது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் ப்ளவுஸ் இப்போ பாருங்களேன் அள்ளிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க இந்த பாருங்கள் எனக்கே அந்த பாருங்கள் பண்ணிட்டாங்க பாருங்கள் அந்த எடுக்க விடல இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வீடியோ கட் பண்ணியிருப்பீங்க அவ்வளோ இது வந்தோன்னே அந்த பண்டல் வந்தோடனே எடுத்துடுறாங்க எல்லாம் ஆளாளுக்கு பிடிங்கிறாங்க ஏன்னா ரேட்டு கம்மியில் எல்லோரும் வாங்கத்தானா வந்திருக்காங்க வாங்கட்டும் அந்த மாதிரி அந்த கிடைக்கலன்னு சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி கிடைக்காம போய் நம்ம போய் கிடைக்காம போதே அதான் ஃபஸ்ட்டு வீக் எனக்கும் கிடைக்கல செகண்ட் வீடு போனப்போ எனக்கே கிடச்சி நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நம்மளுக்கே தெரியாது அவங்களுக்கே தெரியாதுன்னு சொன்ன மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் என்ன ரேட் போட்டுக்கிட்டு அவங்களுக்கும் தெரியாது அவங்க சொல்கிறத பார்த்து தெரியும் நானே ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிட்டு சொன்னேன் இடைக்கடைக்கு ஒரு ஒரு ரேட்டாக போட்டுப்பாங்க இப்போ இது பாரு நூற்றி முப்பது ரூபா இது வந்து ஜூட் காட்டன்லேயே செக்குடு மாடல் மல்டி கலரு அது கொஞ்சம்லாம் பார்த்திங்க அவ்வளோ அழகாக ரிச்சாக இருந்துச்சு பிங்க் கலரில் இருக்குது சூப்பராக இருக்குது எந்த டேமேஜும் இல்லை எல்லாத்துலேயுமே சாரி ஒரு மீட்ருங்க நம்ம சாரியை கட்டில நீளம் அதிகம் அங்கே இது நாங்கள்லாம் செக் பண்ணிட்டேங்க நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிற ஒரு மங்களகரமான மஞ்சள் கலர் தான் பாருங்கள் ரெட் கலர் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி முந்தி இது நான் வாங்கிட்டு கோயில்கெல்லாம் போனால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு அதேமாதிரி பெரிய பார்ட்ரு வச்ச சாரி எங்கிட்ட இல்லை இந்த தடவை நிறைய பெரிய பார்ட்ரு வச்ச சாரி கலெக்ஷன் நிறைய இங்கேருந்து தீட்டு வந்துட்டு இது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தான் சொன்னேன் நான் அழகாக இருந்துச்சு ஆனால் இதில் வந்து ப்ளவுஸ் இல்லைங்க ஏதாச்சும் ரெட்டு கலர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நூற்றி முப்பதுருவா ஆனால் இதில் ப்ளவுஸே இல்லை பாருங்கள் பிக் பார்ட்ரு இதுக்கு நான் ரெட் கலர் ப்ளவுஸ் கூட போட்டுக்கலாம் சரி இருக்குது ரெட் கலர் ப்ளவுஸ் நிறைய இருக்குது வேறு வேறு டிசைனை சொல்லிவிட்டு சரிடா ப்ளவுஸ் இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லி எடுத்து வந்துட்டேன் நான் எது எடுக்கணுன்னு அதை அந்த பக்கம் வச்சிருவாங்க நான் இல்லை வேணாம்னு சொல்லிட்டு நான் அடுத்தவங்க எடுத்துக்கிட்டு அங்கேயே பார்த்து அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் நிறைய வச்சிட்டே இருக்காங்க அங்கே இதெல்லாம் நான் வாங்கினது நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி கரெக்டாக நிறைய பேர் பிளாக் கலர் சாரி பொட்னு போட்டுருந்தீங்க பிளாக் கலர் சாரி இருக்குது கலெக்ஷனில் இப்போதைக்கு இந்த பிளாக் கலர் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் இது கீழே பார்த்தா உங்களுக்கு பார்த்தா நெட்டு மாதிரி இருக்கும் நெட்டு இல்லைங்க ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் இது ஒன் தேர்ட்டி ருபீஸ் சாரின்னு சொன்னேன் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் நான் நெட்டு மாதிரி இருந்துச்சு ப்ளாக் கலர் இல்லை இது வந்து ப்ளவுஸு சாரி கலர் பார்த்தா அது ஒரு கோல்டன் கலர் மாதிரி வரும் பார்க்கறதுக்கு ஒரு காப்பர் கலர் தான் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சைனிங்காக இருக்கும் பார்க்கவே ஃபேன்சி கட்டர்னு சொன்னாங்க பாருங்கள் அது ஒரு காப்பர் மாதிரி கோல்டன் கலர் பார்ட்ரு ஃபேன்ட்டா கலரு பிங்க் கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு அழகாக இருந்துச்சு அந்த பிளாக் பாட்டுக்கும் இந்த கோல்டன் கலருக்கும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு நல்லா ஹைட்டாக கட்டும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா கூடு கூட போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டின ஹை ஹைட்டாக காட்டணும் நல்லா அதனால் ஜூம் பண்ணி கட்டின டிசைன் பாருங்களேன் அழகாக இருந்துச்சு ஆனால் நெட்டு இல்லாது நான் அதான் காட்டேன் அதே நல்லா வந்து ஜூம் பண்ணி பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபராக தெரியும் அவ்வளோதான் நம்ம கொலுசு கலுசாக இழுக்காது அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும் ஃப்ரீயாக வேர் பண்ணுற மாதிரியாக இருக்கும் நல்லா ஹைட்டாக காட்டும் இந்த கோல்டன் கலரில் இருந்துச்சு சரி இதெல்லாம் கலராக வாங்கி கட்டுறணும்னா கொஞ்சம் கலராக கட்டுவிட்டோம் கலராக தண்டு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கலை இதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க நூற்றி பத்து விரிக்கெல்லாம் ஆள் வந்து எடுத்துருவாங்க எனக்கு வேணும்னு சொல்லிடுவாங்க ஓப்பனே பண்ணலை இது நூற்றி பத்து ரூபா சரி இதை ஓப்பனே பண்ணலை வந்து எடுத்துட்டாங்க இருங்க வீடியோ இருக்காங்க வெயிட் பண்ணுங்க சொன்னாங்க சரினு சொல்லி வெயிட் பண்ணி அப்படியே வாங்கி பில் கட் பண்ணிட்டாங்க இந்த பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அவ்வளோ ரேட்டு கம்மியாக கிடைக்குது உங்களுக்கு இங்கே நான் பார்க்குற சாரி எல்லாமே அழகாக இருக்கும் பட்டர்ஃப்ளை கலர் கலர் கொடுத்தோம் ப்ளூ கலரு இந்த க்ரீன் கலரு ரெட்டு கலர் கோல்டன் கலரெலாம் இது தேன் கலர் இதெல்லாம் கட்டினோம்னா இன்னும் நம்மளை கலராக கட்டுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த தேன் கலரு கோல்டன் கலர் பார்ட்ரு சூட் சூட்டாகும் நல்லா இருக்கும் இது ரிச்சாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக கட்டணும் கொஞ்சம் பட்டு சாரி மாதிரி துணிக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் பார்த்திங்களா அந்த மாதிரி திக்காக இருக்கும் அதேமாதிரி சைனிங்காக இருக்கும் துணி பார்க்குறப்பையும் பாருங்க ரெடியாக இருக்காங்க அவங்க காட்ட கூட விட டக்கு டக்குட் இருக்காங்க அவ்வளோ கூட்டம் இப்போ நிறைய கிடைக்கல கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு கிடைக்க முடியாது நாங்களே போய் கிடைக்கலன்னு பார்த்தீங்க எப்படி சொல்லிங்க பாருங்கள் இதான் ப்ளவுஸ் ஒரு மீட்ரு எல்லாம் தெரியுது நான் ஒரிஜினல் தான் என்ன சொல்லுது வந்து டேமேஜ் இல்லை எதுவுமே இல்லை அதனால தான் இவ்வளோ பேர் வாங்குற வாங்க மாட்டாங்க ஏன்னால் அந்த வீடியோ போடுறதே ஆளுக்கு வாங்கட்டும் பார்க்கட்டும் இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்குன்னு சொல்லி நான் வீடியோ போடுற ரிவ்யூஸ்லாம் போய் வாங்கட்டும் அவங்களுக்கு கிடைக்கட்டும் சொல்லி தான் நான் போடுறதே அது கலெக்ஷன் அதான் காட்டுறேன் நானும் வாங்கி வியர் பண்ணி வீடியோவில் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு பார்க்க போது வந்து அங்கே எங்களுக்கு ஒரு ராயல் ப்ளூன்னு சொல்லலாம் ஜூட் காட்டன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்தாக்கு இது நூற்றி பத்து ரூபா தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு அண்ணா பறவை ரெண்டு அண்ணா பறவை ஜோடியாக உட்காந்து மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது வீவர்ஸ் எல்லாம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க சாரி கலெக்ஷன் எல்லா இடத்துல நின்றுருக்காங்க ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணணுன்னு இங்கே தான் வீடியோ நிற்கிறேன் இங்கே தான் நின்றுக்காங்க ஏன்னா கலர்ஸ் நிறையா சூஸ் பண்ணுறதுக்கு கலர் கலெக்ஷன் நிறைய நிறையா காட்டுறாங்களே காட்டுற பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஃபுல் டிசைன் தெரியும் இதில் அதனால் இங்கே நின்று இங்கேயே வாங்கிட்டு போயிடுறாங்க ஏதே பாருங்கள் கீழே பிடிச்சிக்கும்போது குப்பை மாதிரி என்ன அவ்வளோ கூட்டம் எடுத்துலாம் வைக்க முடியாது எடுத்து அங்கே மேலே வச்சுங்க அவ்வளோதான் ஒரு செகண்ட் போய் இது பாருங்களேன் இது நானே வாங்கிட்டு இருந்த சாரி அவ்வளோ அழகாக பாருங்கள் ஸ்டோன் மாதிரிக்கலாம் ஸ்டோன் இல்லை பார்த்தா ஸ்டோன் மாதிரி இருக்குது சென்ட்ரு சென்டரில் நல்லா ரிச்சாக இருக்கும் அது க்ரீன் கலரில் ப்ளவுஸு ப்ளூ க்ரீன் சூப்பராக இருக்கும் கட்டி பாருங்களேன் கட்டி காட்டுறேன் பாருங்கள் வீடியோ தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ பார்க்குறது மொத்தம் ஒரு சூப்பர் காட்டன் இந்த நூற்றி பத்து ரூபா தான் இந்த பட்டு சாரியெல்லாம் கோபுரம் கோபுரம் எல்லாம் மாதிரி மாங்காய் பிஞ்சு மாதிரிலாம் பாட்ரு போட பார்த்தீங்களே அதே மாதிரி தான் சாரிங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளூ கலரில் சாரி இருக்கும் இது வந்து முந்தி உங்களுக்கு ஆனால் ப்ளவுஸ் பீஸ் எல்லாத்துலேயுமே ஒரு மீட்ரு இருக்குங்க நிறைய பேர் வீடியோ சாரி எடுத்து போயிட்டீங்க வீடியோ படிப்பாருங்க எவ்வளோ சார் கையில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஏன்னா மடிக்கிறதுக்குலாம் யாருக்கும் டைம்னா அள்ளி தான் போவாங்க பாரு கையில் அடி வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் எடுத்து காட்டுறாங்களோ அப்படி பிடிங்கிருவாங்க வச்சிருவாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் அந்த நூறுரூவா சாரி பார்த்துட்டு அவ்வளோ வீவர் வந்துருக்காங்க வாங்குறதுக்கு நல்லது தான் வாங்கிட்டு சொல்லுறாங்க அப்போ வாங்கிக்கலாம் அந்த டைமில் யாருக்கும் அந்த ஃபோல்டிங் போடுங்க அப்படியே வாங்கி அப்படியே அள்ளி கொண்டு பில்லு போட்டுடுறாங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது இது பாருங்கள் பட்டு சாரின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ரெட் கலரில் ப்ளவுஸு இப்போ போட்டாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கம்பி ரேட் சாரி தான் சாரியில் எடுத்து காட்டவே விட மாட்டாங்க ஓப்பனே போட விட மாட்டாங்க பார்த்தீங்களா அதுங்களும் பிடிச்சிருவாங்க வந்து என்னான்னு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா சாரி அவ்வளோதான் இருக்குது இந்த சாரி நான் தான் எடுத்துட்டேன் ஏன்னால் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் இந்த சாரி எனக்கு வேணும் அந்த ரெண்டு பொண்ணுக்கு உள்ளோ ஒன்று போட்டாங்க அப்பயே சொல்லிட்டு இந்த சாரி நான் எடுக்கணுன்னு சொல்லிட்டு நூற்றி பத்து ரூபா இந்த சாரி ஏன்னா அவ்வளோ கூட்டம் அவ்வளோ இருக்கு ஏன்னால் இப்போ இந்த வீடியோ வந்து அடுத்தவங்க எடுத்து தான் தெரிஞ்சிருக்கும் நானே எடுத்தேன் எங்கள் ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் நான் மட்டும் தான் போயிருந்தோம் என் சின்ன பொண்ணு வரல என் பெரிய பொண்ணு அந்த டியூட்டியில் இருந்துச்சு அதனால் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வரேன் எங்கள் பேக்கு கொண்டு போனோம் அந்த பேக்கெல்லாம் உட்காந்துருந்துறாங்கன்னு நானாக எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் வந்து உங்களுக்கு பக்கத்தில் கவர் பண்ண இந்த அப்போ நான் எடுத்ததுனால தான் நான் நின்று இந்த கையை காட்டி பேசிகிட்டு இருந்தேன் இது டபுள் ஷேடிங்கில் ஒரு சைனிங்கில் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா இதே கலரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வாங்கிட்டு போனோம்னா செக் பண்ணுவீங்க பாருங்களேன் சேலையும் பெருசு ப்ளவுஸும் பெருசு எல்லாமே பெருசு அளந்து போட்ட ஒரு தடவை நின்று எங்களுக்கே டவுட் வர மாதிரி சின்ன அங்கே அளந்து கட் பண்ணாலும் இவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது அவ்வளோ பெரிய சாரிங்க இதெல்லாம் இந்த நான் வாங்கினேன் அங்கே கீழே போட்டுட்டே போகிறாங்க பார்த்தீங்களா இது வேறு கலர் இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விரிச்சே காட்ட விட மாட்டாங்க சரிங்க இந்த சாரீ வேணாங்க இது நூற்றி பத்து ரூபா சாரி எனக்கு வேணாங்க எங்கே நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாம் சொன்னேன் எடுத்துக்கங்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம வேணாம் சரி எடுத்துக்கங்கச்சுக்கலாம் அப்புறம் யோசிப்பாங்க வேணாம் அப்படி சொல்லி போட்டுருவாங்க அப்படி தான் நம்ம நம்ம நேச்சரில் இருக்க குணமையாக தான் அப்படி தான் கேட்பாங்க கேட்டுட்டு சரி வேணாமா அப்போ சரி எனக்கு விளைஞ்சி பக்கத்தில் தெளிவாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது அதை ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியாது அவ்வளோ அங்கே பாருங்களேன் எவ்வளோ நிற்கிறாங்கன்ட்டு இப்போ பாருங்கள் ராமர் பச்சை இந்த கலரில் என்கிட்ட இருக்குது ஃபஸ்ட்டு பக்கத்தில் இன்றை எட்டி பார்த்தாங்க பார்த்தாங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க இந்த கலரில் என்கிட்ட இருக்குது வேணாம் சொல்லிட்டாங்க இப்போ நான் எடுத்த எடுத்தோன்னே இப்போ அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அவங்களே எடுத்துக்கிறாங்க எல்லாம் செஞ்சு திரும்பி மாட்டேன்றாங்க சட்டிஸ்ஃபை ஆமாட்டாங்க நம்ம லேடிஸ் எப்பவுமே அப்படிதாங்க ஒன்று பிடிச்சா நம்ம பிடிச்சி இருக்குது வேணாம் சொன்னாலும் அடுத்தவங்க சொன்னேன் ஐயோ நம்ம விட்டுட்டுமே அவங்க வாங்கிட்டு அப்போ நம்மளுக்கு வேணும் சொல்லிதுன்னு தோணும் எல்லாத்துக்கக்கூடிய நேச்சருக்குன்னு தாங்க இது இப்போ ஒரு கலெக்ஷன் பார்த்துருக்கோங்க ராமர் பச்சைக்கெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது நூற்றி பத்து ரூபா தான் சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து ரன்னிங்லே ப்ளவுஸ் இருக்குது சில்க் காட்டன் சாரீ பார்க்குற பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆனால் இது பார்த்து அந்த மாதிரி துணி இருக்கும் உங்களுக்கு பார்த்து சைனிங்காக ஆனால் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும் ஹைட்டாக நம்ம வந்து மேலே வைக்காமல் பெருசாக இருக்கும் சாரீ நெக்ஸ்ட் பார்க்கறது பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் இது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அங்கே பாருங்கள் நீங்களே வீடியோவில் பாருங்க நகழ்றாங்களோ சொல்லி நம்ம வீடியோவை ஷூட் பண்ண முடியாது ஏன்னா விவிஎஸ் காட்டுறத நம்ம எடுக்கிறது நான் சொன்னேன் எங்க எதிரா எடுத்து பார்த்து இதை கட்டிட்டு போவீங்க அப்போ தாங்க நம்புவாங்க எல்லாம் டேமேஜில் ஒரு சும்மா தேவையில்ல யாராவது போய் கமெண்ட்ஸ் போட்டு விட்டுருவாங்களா அகெயின்ஸ்ட்டு யாராச்சும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஐயோ அப்படி இருக்கு இப்படினு சொல்லி வெளியே இருந்து வாங்குறவங்களும் கெட்டு போங்க அதனால நான் அதை வாங்கி வியர் பண்ணி காட்டுவேங்க தான் சொல்லிட்டு சொன்னேன் அப்போ என்ன கொடுங்க நாங்கள் கட்டி காட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க நாங்கள் கட்டி காட்டி நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கலெக்ஷன் எந்த டேமேஜ் பைத்தியம் இல்லைன்றது இது ஒரு புரு இந்த ஒரு புரு பார்த்தாதாங்க உங்களுக்கு அவ்வளோ வந்து கும்மிது கூட்டம் பாருங்கள் எம்மிட்டு கும்மிச்சு போட்டிருக்காங்கட்டு இப்போ பார்க்குறதும் பார்த்தீங்களாக்கா ஆடி மாதத்துக்கு கூழ் ஊற்றுறதுன்னு சொல்லி எல்லோ கலர் சாரீ கட்டாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ பார்த்துட்ருப்பீங்க பக்கத்தில் இன்னொரு பண்டல் கொண்டு வந்துட்டாங்க அந்த சைடில் கொண்டு வருவாங்க ஏன்னா நானே எடுத்துகிட்டு இருந்தால் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியல எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தார் நானே எடுத்துகிட்டு இருந்தால் நானே மேக்ஸி வீடியோ வந்திருக்க மாட்டேன் பாருங்களேன் இங்கே இருக்குங்க எவ்வளோ எடுக்கிறாங்க இப்போ அங்கிட்ட ஒரு பண்டல் வந்தாலும் பாருங்களேன் எல்லாம் எடுத்துருவாங்க போய் அந்த ஃபுல்லாக ஃபுல்லாக அதை அங்கே ஓப்பனே பண்ண விடுறதில்ல சாரி வந்து யாரும் ஓப்பன் பண்ணுறது விடுறதே இல்லை ஏன்னா எல்லாம் எதுவுமே டேமேஜ் பீஸே இல்லை எல்லாமே நல்லாயிருக்கு ஃப்ரெஷ் பீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு உங்களுக்கு மேலேயே கட்டிங் பண்ணி அயின் பண்ணி தான் கீழே வருது அதுவும் குஞ்சம் வச்சு தான் வருது அதனால் எல்லாமே நல்லா பீஸ் தாங்க சாரி எல்லாமேவும் இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு பண்ட்ரில் இருந்துச்சு அதை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டாங்க ஏன்னா இயர்லி மார்னிங்கே வந்துட்டாங்க டென் ஓ கிளாக் ஷாப் ஓப்பனில் இருக்கும் சண்டேனாலும் ஓப்பனில் தாங்க இருக்கும் நீங்கள் வீக்லி செவன் டேஸ் இல்லை ஓப்பன்லேயே தான் இருக்கும் நிறைய பேர் டவுட்டு கேட்டிருந்தீங்க அதனால் நான் சொல்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் நான் வாங்கினதுங்க என்ன காய்ஸ் இன்றைக்கி சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கிண்டு வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்